இயக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவேத்துமை. இனிய காலை பொழுதில் வேதாத்ரி மகரிஷியின் சிந்தனை விருந்தில் கலந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கும். இன்றைக்கு நாம சிந்திக்க கொடுத்த தலைப்பு உலக சாபம். அது ஒரு கேள்விக்குறியா தான் போட்டிருக்காங்க. என்ன சாபம் இந்த உலகம் முழுக்க வாங்கிட்டு வந்திருக்கோம்? ஒரு சாபம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை போக்குவதற்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை போக்குறதுக்காக என்ன வழியை நாம் அதை செய்யணும்? இப்போ அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு மகர்ஷி கொடுத்த ஒரு பிராயச்சித்தம் தான் நாம் தன்னை உணர்ந்து கொள்ளுது. ஸோ அந்த கவியை தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். காந்த தத்துவம் உலகில் பரவிவிட்டால் கடவுள் ரகசியம் வெட்ட வெளியாய் போகும். அப்ப ஏதோ ஒண்ணு இங்க மறைக்கப்பட்டிருக்கு. அதை நாம இந்த உலகத்துல கண்டிப்பா எல்லா உயிருக்கும் உணர செய்யணும். ஏன்னா இந்த உலகம் சாபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாபம் நீக்க அதுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்னா இந்த தத்துவத்தை நாம உலகத்துல பரவ விட்டுட்டோம்னா உண்மையான அந்த இறைவனோட ரகசியம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகிடும். மாந்தர் உலகில் எந்த குழுக்களேனும் மதம் பக்தி என்ற திரை மறைவில் நின்று வேந்தர் முதல் ஏழை வரை மனம் குழப்பி. அப்ப இதை நாம இப்ப உணர்த்தணும்னு சொல்றோமே, இதுக்கு முன்னாடி உணர்த்தலையா அப்படின்னா உணர்த்தி இருக்காங்க. எத்தனையோ மதங்கள்ல பக்தி மார்க்கத்துல அது எப்படி இருக்குன்னா மறைப்பொருளா திரை மறைவில் இருக்கு. அந்த உண்மை என்ன அப்படின்ற கருத்து வெளியே வராம அது ஒரு மறைவுல இருக்கு. ஸோ அதனால இத உணர்த்தினவங்க இந்த உணர பெறணும்ன்ற அந்த மக்களை குழப்பிதான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யார்ல இருந்து படித்தவங்கல இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாரோட மனசையும் போட்டு குழப்பித்தான் வச்சிருக்காங்க. வேதம் புராணம் பொய்யாய் கதைகள் சொல்லி எப்படி அவங்க சொன்னாங்கன்னா அந்த மறைப்பொருளை கதைகள் மூலமாக இந்த மாதிரி சொல்லி குழப்பினதுனால காந்தமெனும் சத்தியத்தை மறைத்து விட்டு சலிப்பின்றி உண்டு உலக சாபம் ஏற்கார். அப்ப எந்த உண்மையை சொல்ல வந்தாங்களோ அது அங்க மறைஞ்சு போச்சு. இவங்க சொன்ன கதை மட்டும்தான் இன்னைக்கு இன்னும் எபிசோட் எபிசோடா வந்துட்டே இருக்கு. அந்த மகாபாரதம் எல்லாமே அப்ப இங்க எந்த உண்மையை உணர்த்தணும், அதை எப்படி கொண்டு வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு பரவ செய்யணும், இதை உணர்த்த உண்மையான ரகசியம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிதான் மகர்ஷி இன்னைக்கு இந்த கவி மூலியமா நமக்கு அந்த உணர்வு இறை உணர்வு அப்படின்றது என்ன, எந்த ரகசியம் அதுல மறைக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்கார். இன்னைக்கு நாம இறை உணர்வு பெறணும் அப்படின்னா அது எப்பேற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த மனுஷ வாழ்க்கையில அந்த இறை உணர்வு அப்படின்றது ரொம்ப சிறப்புடையது. அது எவ்வளவு அவசியமானது, அது எவ்வளவு பெருமைக்கு உரியது அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப எல்லாருக்கும் அது தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டாரு, அவரு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது இருட்டடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிடலாங்களா? ஏன் அப்படின்னா மனித இனம் அதுக்கான சரியான பொறுப்புணர்ச்சியை எடுக்கல. எப்படி இத விளங்க வைக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்ச்சியை யாருமே கையில எடுக்கல. அதனாலதான் இறைநிலையை அந்த உணரணும் அப்படின்ட்டு அந்த வந்த அந்த மதங்கள்ல ஏதோ ஒண்ண இந்த இறைநிலைய பூர்ணமா தெளிவா உணர்ந்து விட்ட அந்த தலைவர்கள் அவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த உணர்ந்த தலைவர்கள் உணர்த்தினது என்ன? எந்த தலைவரை வேணா கூட நீங்க எடுத்துக்கோங்க, சில வார்த்தைகள் மூலமா அவங்க விளக்கி இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க அந்த விளக்கி சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தை அங்க இருக்கு, என்னத்தை அவங்க விளக்குனாங்க? அதனாலதான் அந்த வார்த்தைகள் மூலமா அப்படி அவங்க உண்மைய ஒன்ன உணர்த்தி இருந்தாங்கன்னா அந்த உண்மை ஒன்னா தானே இருக்கணும். இங்க நிறையல வந்திருக்கு, அவங்க உணர்ந்தது உண்மை ஒன்னா இருந்தா அவங்க சொன்ன வார்த்தையும் ஒன்னாதான் இருக்கணும். அது இங்க பலவாக எப்படி மாறிச்சு? அப்ப ஒரே வார்த்தை தானே எல்லாரையும் உணர்ந்திருக்கணும். இறைநிலைன்றது ஒண்ணுதான் அப்படின்னா எல்லாரும் அதே இறைநிலையை ஒரே மாதிரி தானே உணர்ந்து, இங்க ஏன் வேற வேறையா எல்லாமே மாறியிருக்கு? இப்ப அப்படித்தானே இருக்கு, எல்லாமே வேற வேறையா தானே இருக்கு. அப்போ ஒரு மதம் ஒருத்தர் வந்து அதை கொண்டு வந்து அதுல இறைநிலை உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதை அவர் பிறருக்கு உணர்த்துறாரு அப்படின்னா அதை உணரக்கூடிய தலைவர் எப்படி இருக்கணும்? உணர்ந்த தலைவர் அவர். அப்ப அவருக்கு இன்னொரு மதத்து மேல வெறுப்போ இல்ல ஒரு அலட்சியமோ வருமானா வரக்கூடாது தானே? ஏன்னா அவர் தான் இறைநிலை உணர்ந்தவர், அதுதானே அவரோட அடையாளமே. உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அவங்களுக்கு அடையாளம்? எதையுமே அவங்க விருப்பா பார்க்க கூடாது, எதையுமே அவங்க அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுதானே உண்மை.
இப்ப அப்படி நம்ம உண்மையா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்துல இறைநிலை உணர்ந்து அந்த பெரியவங்களோட உணர்வு எல்லாம் அப்படிதான் இருக்கா? அப்படி இருந்திருந்தா எத்தனையோ மதங்கள் அவங்க ஸ்தாபித்து தானே வச்சிருக்காங்க. இப்ப எந்த மதமாவது அந்த உணர்வுலையாவது இருக்கா? அது எல்லாமே ஒரு சாதாரண வியாபாரமாக தானே வந்திருக்கே தவிர, உண்மை உணர்வுல இருக்கக்கூடிய அந்த மதங்களோ மத நூல்களோ இறைநிலை உணர்வோ எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது சொல்றேன். ஏன்னா உணர்ந்தது ஒன்னா இருந்தா அதை உணர்த்தக்கூடியவர் அந்த ஒன்னை தானே எல்லாத்துக்குமே உணர்த்துவார். அந்த ஒன்னை எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. அப்ப இங்க வேற வேற வேறையா மாறி இருக்கு அப்படின்னா, உணர்த்தினதுல சொன்ன விளக்கத்துல ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இறைநிலைய உணரக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த மனிதன் கிட்ட தான் இருக்கு. அப்படியே முழுமையா உணரக்கூடிய ஆற்றல் அவங்கிட்ட இருக்கு. அதை அவன் ஜஸ்ட் மலர செஞ்சுட்டா போதும், உணர்றதுக்கு வழி காட்டணும் அவ்வளவுதான். அப்படி உணர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அதை ஒரு தடவை அவன் உணர்ந்துட்டா போதும், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை உணர்த்தணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு டெக்னாலஜியை நான் படிக்கிறேன், அது எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா, அந்த ஒரு வாட்டி நான் படித்தேன், எனக்கு அது என்ன ஆயிடுச்சுங்க, என்னோட அந்த ஆயுள் முழுக்க அது எனக்குள்ள மறக்காம தானே இருக்கும். அதே போல தானே அப்படி இறை உணர்வும், ஒரு தடவை அது எப்படின்றத அந்த உணர்வை உண்மையிலேயே அந்த இறை உணர்வை உணர்த்திட்டாங்கன்னா, அந்த உணர்வு அவனோட ஆயுள் முழுக்க அது அப்படியே பரியந்தமா இருக்கும், அவனால மறக்கவே முடியாது. அப்ப நாம இன்னைக்கு குரு நமக்கு உணர்த்தின அந்த இறை உணர்வை ஒவ்வொருவரும் உண்மையான அந்த உண்மை நிலையை நாம உணர்ந்து இன்னொருத்தருக்கு உணர்த்துறதுக்கு நாம எல்லாரும் ஒரு ஒளி விளக்கா இருக்கும். ஏன்னா உண்மைய பிறருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆன்மீக விளக்கா நாம இன்னைக்கு பிரகாசனும் அப்படின்றதுக்காக தான் இந்த கவி மூலியமா உண்மையான உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு காந்தம் ஒண்ணும் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்ச இயக்கம் இறை நிலைய அதனோட தொடக்கத்திலிருந்து அது எப்படி மாற்றம் பெற்று வந்துச்சு இது எல்லாத்தையும் நாம உணரணும். அதை உணரத்தான் போறோம். ஏன்னா அவர் அதுக்கான வழியெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. அப்போ இறை நிலைய நாம சரியா உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அதுல தொக்கி நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், தன்னிலை அறிவு நிலை. இப்போ இறைநிலையை நான் உணர்றேன் அப்படின்னா அறிவு நிலை தானா உணர்ந்துடும். இது ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த இடத்துல இந்த அறிவை தான் தானு நானுன்னெலாம் பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். தன்னை உணர்ந்தா இறைநிலையை உணர்ந்துடலாம், இறைநிலையை உணர்ந்தா தன்னை உணர்ந்துடலாம். அப்ப இந்த கருத்து ரெண்டா இருக்குன்னு சொன்னாலும் அது என்னதுன்னா ஒரே பொருளை தான் உணர்த்துது. அதனாலதான் சொல்லுவாங்க, அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் ரெண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். இங்க ரெண்டும் வேற வேறையே இல்லை. இங்க அறிவா இருக்கிறதும் அந்த பிரம்மமே தான், எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கிறதும் அந்த ஒரே பொருள் தான்றாரு. அத பாரதியார் அதுக்காக தான் சொன்னாரு, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று ஒன்றுன்னு தான் அவரு சொன்னார். வேற இங்க ரெண்டு பட்டெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த ஒன்று உண்டு, அதனைத்தான் தெய்வம்னு நம்ம சொல்லணும்னு சொல்றாரு. ஏன்னா வெல் அப்படின்னா தூய்மையானது, அம்னா இறைநிலை, இது ஒண்ணுதான், இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு காந்த தத்துவத்தை மகர்ஷி நமக்கு வளர்க்கணும் சொல்லியிருக்காரு. காந்தம் அப்படின்ற அந்த நிலைய நாம சொல்லும் போது அதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. இறைநிலை அதன் அலை, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் காந்தம், அவ்வளவுதான். அப்போ இறைநிலையே இங்க சிவமா சொல்லிட்டாங்க, அலைநிலைய சக்தியா வச்சுட்டாங்க. இப்ப இது ரெண்டும் கூடும் போது பிரணவம்னு சொல்லிட்டாங்க. இது ஆதி காலத்துல இருந்து இப்படியே கொண்டு வந்தாங்க இந்த பிரணவம்ன்ற வார்த்தை. அதுவே தான் இப்ப காந்தம்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுல இருந்து தன்மாற்றம் பெற்று வந்ததை பஞ்சதன் மாத்திரைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேதத்தோட உட்பொருள் இதுதான். அப்ப இறைநிலையை உணரும் போது இந்த உலகத்துல தோன்றி வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளவோ புத்தகங்கள் வேதங்கள் எல்லாமே எல்லாத்துக்குள்ளயும் உட்பொருளா ஒரு கருத்தை அவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால்தான் மகர்ஷி கூட ஒரு கவி கொடுத்தாரு, வேதத்தை யான் படித்ததில்லை ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். நீங்க உன்ன போய் உள்ள அறிந்துட்டீங்கன்னா நீ இறைநிலையை உணர்ந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க வேதத்தின் உட்பொருளாய் நான் என்ன கண்டேன் அப்படின்னா, அவர் இந்த இடத்துல நானுன்றத வேதாத்திரின்னு வச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு, உங்க அறிவை தான் சொல்றாரு. நீங்க இங்க அறிவாக வச்சு பாருங்க அதை. இதையே தான் கிருஷ்ணர் சொன்னாரு, கிருஷ்ணர் ஒரு உருவத்தை கொடுத்து அவர் சொன்னாருன்னு நம்ம சொல்றோம். இங்க கண்ணன் அப்படின்றதும் கூட பேரோ உருவமோ இல்லைன்றாரு, அறிவை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த அறிவை பத்தின விளக்கத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்க, எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, அதுக்குள்ள இருக்கிறதும் அறிவு தான், அதே அறிவு தான் எனக்குள்ளயும் இருக்கு, இந்த இறைநிலை அந்த இறைநிலையாக இருக்கு. அப்ப இறைநிலைய இதுவரைக்கும் நாம எப்படி உணர்ந்திருக்கோம், புத்தகங்கள் வாயிலாக கதைகள் வாயிலாக எப்படி கொடுத்தாங்க நமக்கு, கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு சொன்ன கதைகள் வாயிலாக தான் நாம உணர்ந்தோம். இப்ப அதனால என்னாச்சு தெரியுங்களா,
எப்போ இறைவன் சொன்னாலும் சிவம்ன்ற ஒன்று இருக்கு, அதை நினைக்கும் போதே அதுக்கு ஒரு உருவம் வந்துருது. அவர் எப்படி இருப்பாரு, உத்ராட்சம் போட்டிருப்பாரு, ஒரு பெண் அவர் தலைமையில உட்காந்துருக்கும், அவங்களுக்கு பேர் வந்து கங்கை, கழுத்துல பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும், அவர் புலி தொழிச்சிருப்பாரு. இதுதான் உடனே மனசுக்கு வருது. அப்போ உண்மை கடவுள் வருமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு குரு. இப்ப இந்த உண்மை கடவுள் வருமானதையே ரெண்டு கேள்வியா கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தத்துல அவர் சொன்னது உண்மை கடவுள் வருமா, இப்ப உண்மையாவே அப்படி ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அது நான் கூப்பிடும் போது வருமா, இப்படியும் எடுத்துக்கலாம். இப்ப உண்மையான கடவுள் எப்படி வரும், இன்னைக்கு ஒரு புளித்தோலை போட்டு கழுத்துல பாம்பை சுத்திக்கிட்டு அதே மாதிரி வேஷம் போட்டு யாராவது வராங்க, நான் சிவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மையா மனசு தொட்டு சொல்லுங்க நம்ம கடவுள் தான் சொல்லி அவர் அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டு உள்ள கொண்டு வந்து பாலபிஷேகம் இப்ப பண்ற பூஜைகள் தேங்காய் உடைக்கிறது எல்லாம் நம்ம பண்ணுவோமா, பண்ண மாட்டோம் இல்லையா? அப்ப நமக்கு தெரியுதா, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு கடவுள் இருக்கு, அதுக்கு உருவம் இருக்கு. ஏன்னா அதை அப்படி நம்ம பழகிட்டாங்க அந்த கதைகளை சொல்லி சொல்லி. அப்ப நமக்கு உண்மையான கடவுள் எங்க இருக்கு, அது எப்படி இருக்குன்றத உணர்த்துவது தான் இந்த காந்த தத்துவம். ஏதோ ஒரு காலத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு கதை மூலமா சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. அதையே இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டே வந்தோம்னா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் அது பொருத்தமா இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது. அப்ப இறைநிலைய பத்தி இது வரைக்கும் நீங்க படிச்ச நூலு கொடுத்த கருத்துக்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, ஆனா அந்த கருத்தை எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு தான் மகிழ்ச்சி சொல்றாரு. அதுக்கும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க, கொடுத்த எல்லாத்துலயுமே உள் கருத்து இருக்குன்றாரு. அவர் ஏன் அதை அப்படி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு இருந்தவங்களுக்கு புரியறதுக்காக. ஆனா இன்னைக்கும் நீ அதே உருவத்தை அதே மாதிரி சிவன் இருப்பாரு அப்படின்ற அந்த தாரணையில இருந்து நீ வெளியே வரணும். அதுக்கு உள்ள இருக்கிற கருத்தை நீ ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பாருன்னா அதுக்கு தாய்மானவர் ஒரு பாடலே போதும்ன்றாரு. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய். இப்ப இங்க பிரகாசம் அப்படின்னோடனே உடனே நம்ம வெளிச்சம்னு எடுத்துப்போம். பிரகாசம்ன்ற வார்த்தையும் விளக்கத்தை தான், நீ விளங்கணும், உன்னோட இருள், நீ ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்க அந்த இருள்ல இருந்து நீ வெளியே வர வெளிச்சத்தை தான் அந்த ஒரு வார்த்தையில விளக்க வெளிச்சம்னு சொன்னாங்களே தவிர இங்கேயும் உனக்கு விளங்குறதுக்கான விளக்கமா நீ அந்த வார்த்தையை எடுத்துக்கன்னு சொல்றாங்க. அதே தான் அவங்க ஜோதினும் சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க சொன்னது எல்லாமே விளக்கத்தை தான், இந்த விளக்கத்தை நீ விளங்கிக்க. இப்ப நம்ம ஒரு பஞ்சபூத நாகர தவத்துல பார்த்தோம், இவ்வளோ அண்ட கோடி எல்லாம் மிதந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் ஒண்ணு தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எது, அதுதான் தெய்வமாக இருக்கு. அப்ப அகில அண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து இந்த அகில அண்ட கோடிகள் எல்லாம் எங்க உருண்டு மிதந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த வலிமையானது எது, அந்த வெட்டவெளி தான். அப்ப அந்த வெட்டவெளி சக்தி என்பது இல்லைன்னா வேறு எந்த பொருள் வலியுது இந்த பிரபஞ்சத்துல, ஆனா அது நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா அது புலன்களுக்கு எட்டல அப்படின்றதுனால அது இல்லைன்னு அர்த்தமா? இப்ப நான் ஒருத்தரை தொடறேன், அவர் ஒரு கவியில சொல்வாரு, தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்கள் ஊடே தொட தொட்டதா என்னும் அரூபம் யாது. இப்ப நான் தொடறேன் ஒருத்தரை, நான் தொட்டன்றதை அவர் உணர்றாரு. அப்ப எங்களுக்குள்ள அதை உணர்த்துற அந்த அரூபம் எது அப்படின்றத நீங்க ஆராய்ச்சி பண்ணாலே போதும். அப்ப ஏதோ ஒன்னு அங்க உணர்த்துவதற்கு அறிவாக இருக்கு இல்லையா? இப்ப பட்ட பகல்ல வான்ல விண்மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு அது எப்பவுமே தெரியாது. எட்டவில்லை அறிவுக்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? பகல்ல எனக்கு தெரியல நட்சத்திரம், அதற்காக நட்சத்திரம் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? கண்ணு தெரியாதவனுக்கு எப்பவுமே தெரியாது. அப்போ இரவுல அது தோன்றதுன்றனால பகல்ல நான் இல்லைன்னு சொல்றது உண்மையாகுமானா? இல்லை, எங்கேயும் அது போய் ஒளிஞ்சுக்கல, அது அங்கதான் இருக்கு. ஆனா உனக்கு பகல்ல தெரியல, உனக்கு தெரியல அப்படின்றதுனால நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதேதான் இறைநிலை உணர்வுக்கும் சொல்ற. இப்போ இப்படி அந்த புலன்களுக்கு எட்டாத ஒன்று, அதை எப்படி எட்டும் அப்படின்னா ஆறாம் அறிவை கொண்டு எட்டும். ஏன்னா நாம இப்ப எப்படி இருக்கோம், எல்லை கட்டி இருக்கும். சோ இப்ப அதுக்கு ஒரு மகர்ஷி ஒரு சின்ன கதை சொல்வார், ஒரு யானை, பெரிய யானை இருக்கு, அது மேல ஒரு எறும்பு உட்காந்துருக்கும். இப்ப இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா அந்த யானையை கடிக்குது. அது என்ன நினைச்சு கிடைக்குது, ஆஹா இன்னைக்கு எவ்வளவு பெரிய உணவு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுது, உணவு மலையே எனக்கு சிக்கிடுச்சு இன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கடிக்குதுன்னு வைங்க. இப்ப யானைய அதால மொத்தமா அவ்வளவு பெரிய உருவத்தை அந்த எறும்பால பார்க்க முடியுமான்னு அதால முடியாது. ஏன்னா அதனோட அகலம் வேறு, அது பார்வையோட அகலம் வேறு. அதே போலதான் இப்ப நாம இங்க இருக்கோம், எந்த அளவுல நம்மளால விரிஞ்சு பார்க்க முடியுது? இப்ப நம்ம கூட யூனிவர்ஸ்ல இருக்கோம், ராத்திரியில ஒரு பாதி தெரியுது, பகல்ல ஒரு பாதியை பாக்குறோம். ஆனா பூமிக்கு கீழ்ப்பக்கமா இருக்க இன்னொரு பாதி, அது தெரியுதா? அது பகல்லையும் தெரியல, எனக்கு ராத்திரிலையும் தெரியல. அப்ப இதெல்லாத்தையும் நான் சேர்த்து பார்க்கணும்னா பேரண்டமா இருக்கணும் இல்லையா? இப்ப பேரண்டத்தை நான் பாக்குறேன்னா
இப்ப நான் சொன்ன அந்த பூமியில பாதி பாதி தெரிஞ்சதுல இப்ப அது எப்படி தெரியும் எனக்கு? பேரண்டத்துல பூமியே ஒரு சின்ன கோளாதான் எனக்கு தெரியும். இந்த உண்மையை உணரும் போதுதான் இறைநிலையோட அந்த மறைப்பொருள் தன்மை நமக்கு விளங்கிடும். ஏன்னா அது ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மல்டி டிவைன் ஃப்ளூயட்னு சொல்லுவார் மகரிஷி. எல்லா பொருளையும் அது ஊடுருவி பாயக்கூடியது ஒரே ஒரு பொருள், அந்த சுத்த வெளி தான். வேற எந்த பொருளா இருந்தாலும் அது தடுக்கும், அது சுத்த வெளியை மட்டும் அந்த ஃப்ளூயட் என்ன பண்ணுதுன்னா தடுக்காது. ஸோ இந்த தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, தன்னைத்தானே இறுக்கி கொண்டு துகள்களாக வந்ததுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இப்ப அது அங்க நடந்த நிகழ்ச்சி தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இறைநிலை எப்படி இறை துகளாச்சுன்னு. இப்ப இது உங்ககிட்ட மட்டும் நடக்கலையா? இப்ப நல்ல இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தூங்கி எழுந்தோடனே நம்ம மட்டும் திமிரு விடலையா? ஏன் திமிரு விடுறோம்? இந்த உடம்பு அப்படி முறுக்கி திமிரு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மகரிஷி ரொம்ப அழகா அதை செஞ்சே காட்டுவார் ஸ்டேஜ்ல. எப்படின்னா நம்ம உடம்பு அப்படி இறுக்கிக்கிறோம், அதே தானே அங்க சுத்த வெளியும் செஞ்சது, அது அங்க செஞ்சதை நாம இங்கும் தானே செய்யறோம். இப்ப நம்ம உடம்ப நம்ம என்ன பண்றோம், திமிரு விடுறோம். அப்ப என்ன ஆகுது, அது நம்ம உடம்ப அப்படி இறுக்கி நம்ம விட்டுறோம். அதே அங்கேயும் நடந்துருக்கு. இப்ப அதையே இன்னொரு ஒரு வார்த்தை திமுருக்கு சொல்லுவாங்க. அதை இன்னொருத்தர்கிட்ட திமுரு காட்டுறதா இருந்தா ஒருத்தர் அடிக்கிறது உதைக்கிறது, அது அங்க ஒரு அழுத்தம். இப்ப அடிக்கிறதுனா அவரை போய் நான் அழுத்துறேன். ஸோ இப்படிதான் இங்க திமிரு விடுறோன்ற வார்த்தை கூட வந்திருக்கு. அப்ப இந்த திமிரு விடுறதுன்னு கூட என்னதுங்க, உடலா இருக்கிற சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கி இறை துகள்களா மாறுது. அப்ப இறைநிலையில என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நமக்குள்ளயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இறைநிலையும் இதே போலதான், அது தன்னைத்தானே இறுக்கி அந்த துகள்களை வெளியிடுச்சு. இப்ப இதை மனிதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பெரிய தெய்வம் இல்லையா, இவன் சின்ன தெய்வமா மாறிட்டான். ஏன்னா இப்போ தோன்றுனதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, விண்ணு எப்படி தோன்றுச்சு, இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டான். ஏன்னா அவ்வளோ பெருசுல இருந்து ஒரு சின்ன பொருள் வெளியே வந்துடுச்சு. ஸோ இவன் என்ன பண்ணிட்டானா, இவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி, இதை விடக்கூடாது, அதுக்கு தனியா ஒரு பேர் நம்ம வச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த ஆர்வத்துல மனிதனுக்கு அந்த அறிவு வந்த முன்னாடி இந்த சின்ன தெய்வத்தை விண்ணுன்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இப்போ இவன் எங்கிருந்து வந்தான், இறைவனோட திருவுருவம் தான் அவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்னெல்லாம் அவரு பண்ணாரோ அதே போல ஏன் நாமளும் பண்ணக்கூடாது? நம்மளும் அவர் மாதிரி தானே, அவர்ல இருந்து தானே வந்திருக்கோம், அவர்கிட்ட இருக்கிற ஆற்றல் அறிவெல்லாம் நம்ம கிட்டயும் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டான், அங்க ஏற்படுற சிருஷ்டி மாதிரியே நானும் பல சிருஷ்டிகளை செய்யறேன்னு சொல்லி எத்தனை கடவுளை இது வரைக்கும் அவன் சிருஷ்டிச்சிட்டான் தெரியுங்களா? நமக்குதான் தெரியுமே எவ்வளவு பேரை நம்ம பாக்கணும். ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணி வச்சான், அவன் தான் சும்மா இருக்க மாட்டான், இவனும் ஏதோ பண்ணணும்னு நினைச்சு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சான், எத்தனை கோயில் கட்டி வச்சோம், எத்தனை பேரை சண்டை போட வச்சோம். நிறைய நடக்குது இல்ல ராமாயணத்துல மகாபாரதத்துலலாம், ஏன் தெரியுமா? இவங்கிட்ட அந்த குணம்லாம் இருக்கு, ஏன்னா இதெல்லாம் கடந்து தானே அவன் வந்திருக்கான். அவனுக்கு சண்டை போட்டு பழக்கம் தானே, ஒன்னொன்னு அந்த ஐந்து விலங்குலாம் சண்டை போட்டிருக்குல்ல, இந்த பழக்கம்லாம் அவன்கிட்ட உள்ள இருந்ததுங்களா? இவன் அதுல இருந்து வந்தானா? அப்ப அதுல இருந்து வந்த உடனே இவனுக்கு என்னன்னா, அங்க பண்ணதெல்லாம் நானும் பண்ணும். இப்படிதான் இந்த கதைகள், இந்த கடவுளுக்கு சாப்பாடு, இது எல்லாமே. அப்ப அவன் என்ன பண்ணிட்டானா, அதை எல்லாரும் செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் சாப்பாடு படைக்கல, மற்றவங்க கிட்ட சொல்லி சாப்பாடு எல்லாம் படைக்கணும் அப்படின்னு போட்டு தோரணைகளை அதை நம்மளை அந்த நம்பிக்கை மூலியமா செய்ய வச்சு. அப்போ படைச்சிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவர் எடுத்துக்கோ. இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஏற்பாடுகள், இதெல்லாம் செஞ்சது யாருங்க, மனிதன் தான் செஞ்சது. அப்போ இறைநிலையை நாம சரியா உணர்ந்துக்கிட்டா, இந்த வேதங்கள்ல சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த புராணங்கள்ல சொன்னது, அது எதையுமே நம்ம குறை அப்படின்றது இல்லை, அதுக்கு அர்த்தம் புரியணும்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். சில இடங்கள்ல ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு அவங்க விளக்கியிருக்காங்க. எப்படி விளக்குனாங்கன்னா, சூக்குமமா விளக்கிட்டாங்க. இந்த சூக்குமா இங்க நமக்கு விளங்கலை. அந்த விளங்காதத இருக்கிறத விளக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கதையை கொண்டு வந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கதை நல்லா விளங்குது, கருத்து விளங்கவே மாட்டேங்குது. அப்ப அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, அன்பர்களே, இதுவரையிலும் நாம வளர்த்து குரு போட்டு வச்சிருந்த அந்த கடவுளோட அந்த கதைகள் எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் இன்னைக்காவது உண்மையாவே நீங்க எப்படி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த உண்மையான கடவுளை கொஞ்சம் பாராட்டுங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாராட்டி எவ்வளவோ பண்ணிட்டோம் எல்லா கடவுளுக்கும், உண்மையா உணர்ந்த கடவுளை கொஞ்சம் பாராட்ட ஆரம்பிக்கலாமே. அப்படி நீங்க பாராட்டி வச்சுட்டு அதுல நீங்க ஒரு வாழ்க்கையை நடத்திய முயற்சி பண்ணுங்களேன்னு சொல்றேன். அப்ப அதுக்குதான் இந்த காந்த தத்துவத்தையும் அவர் கொண்டு வந்தார். இந்த சூழ்ந்தெழுத்தும் காரத்தினால வின் சொல்லுது, எந்த பொருள் சொல்றாலும் அதுல இருந்து ஒரு அலை ஒண்ணு வரும், அந்த அலை தள்ளும் சக்தியா இருந்து இன்னொரு அனுபவம் ஒரு கொஞ்ச அளவுக்கு தள்ளி நிறுத்தும், இதுல ஏற்படுற வித்தியாசம் தான் இந்த பிரபஞ்சம்னு சொல்லிட்டாரு. The whole universe is nothing but repulsive force and its fluctuation சொல்லு. இப்ப நமக்கு விளங்கிடுச்சுங்களா அந்த பாய்ம பொருளை பத்தி அவர் சொன்ன விளக்கம்?
அப்ப இதை எல்லாத்தையும் உணர்ந்த நாம சரியா உணர்த்திட்டார். அவர் எந்த குழப்பம் கொடுத்தலாம் நமக்கு விளங்காமலாம் எந்த கதையை சொல்லியெல்லாம் அவர் அமர்த்து. இதுதான் பிரபஞ்சம் இருக்கு, இதனோட தோற்றம் இப்படிதான் வந்திருக்குன்றத தெல்ல தெளிவா ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி சொல்லிட்டார். ஆனாலும் நாம இப்ப எப்படி இருக்கோம்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அக்கல்ல ஒரு பொருள் இருக்கு ஆனா பரணையில இருக்கிறத எடுக்கும். இப்ப பரணை மேல இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா அவன் கையை மேல தூக்கணும், அப்ப அக்கல் இருக்கிறது விடணும். இவனுக்கு என்னன்னா, எனக்கு அக்கல் இருக்கிறது விழவும் கூடாது, பரணை மேல இருக்கிறத நான் எடுக்கவும் வேணும். மகரிஷி கூட ஒரு பாடல்ல இறைவனுக்கு பாடல் இப்போ விடல் தொடல் விளக்கி ஆற்றும் வினை பயன் விளங்க செய்வேன். இந்த விடல் தொடல் அப்படின் போதுதான் இவனுக்கு அக்கல் இருக்கிறத விடவும் முடியல, பரணையில இருக்கிறத தொடவும் முடியலன்ற நிலைமையில நம்ம சிக்கியிருக்கோம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த விடலையும் தொடலையும் நான் உனக்கு விளக்கி சொல்றேன், ஏன்னா இந்த விளக்கத்தை நீ பெற்று எதுக்காகனா உன் வினைப்பயனெல்லாம் நீ தூய்மை செய்யணும், நீ அந்த அந்த ஆற்றம் அந்த செயல்கள் எல்லாம் உனக்கு மாற்றம் பெறணும், அதற்காக நான் இவ்வளவு அழகா உனக்கு நான் விளக்கம் சொல்றேன் பான்றாரு. ஆனா நாம என்னன்னா எல்லாத்தையும் கேட்போம். ஆனால இங்க இதான் நமக்கு என்ன பிரச்சனைனா, அக்கல்ல இருக்கிறது விடவும் மனசு வரல, பர்ணல இருக்கிறத தொடவும் ஆசையா இருக்கு. அப்ப நீ அந்த பறவெளி அளவுக்கு இப்ப அந்த எறும்புக்கு வந்து யானையை எப்படி முழுசா பார்க்க முடியல, ஏன்னா அது எல்லை கட்டி இருக்கு, அதனோட பார்வை அகலம் வேறு. ஆனா நமக்கு அந்த பிரபஞ்சம் வரைக்கும் சுத்த வெளியே வரைக்கும் உணரக்கூடிய ஆறாம் அறிவாக அந்த தன்மை மனிதன்கிட்ட இருக்கு, அதுக்கான ஆற்றலும் அவன்கிட்ட இருக்கு. அதை நீ உணர்ந்துட்டேனா போதும், அந்த உணர்வுல நீ அந்த இறைநிலையை பெறும் பொழுது இந்த சின்ன தெய்வம் பெரிய தெய்வம் அப்படின்ற அந்த வித்தியாசம் எல்லாம் நமக்கு வராது. எல்லாமாகவே எதுவாக இருக்குது, இறைநிலையே தான் இருக்குன்றது. அப்ப நாம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட தன்மையே மாறிடும்ன்றார். ஏன்னா இப்போ இதுதான் உண்மையான ரகசியம் அப்படின்றத உள்ள இருந்து உணர்த்திட்டாரு நமக்கு. நீ அப்ப எங்க போய் அதை தேடணும், உனக்கு உள்ள போய் தான் நீ தேடணும். இப்ப நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே நம்ம ஆராய்ச்சி நமக்கு கிடைக்கும். ஒரு கரு ஒரு குழந்தை கறிக்கிறதுல இருந்து அதற்கு அந்த உருவம் பிறக்கிறதுல இருந்து எல்லாமே, ஏன்னா தனக்குள்ளாக அந்த இறைநிலையை நம்ம உணர்ந்து விட்டுக்கிறது, தனக்கே கூட துன்பம் இழைக்கணும்னு மனசு வராது. ஏன்னா சரியா இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இறைநிலையோட அந்த இயக்கத்துக்கு ஒரு நீதி இருக்கு, பேரறிவோடவே தான் அந்த இறைநிலை இயங்கிக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலையுமே அந்த அறிவுக்கு அதனோட இயக்க நீதிக்கு முரணாக மனிதன் செயல்பட மாட்டான். அப்படி அவனோட அந்த செயல்கள் தீமையா இருந்துடுச்சுன்னு வைங்க, அப்படி அவன் செயல்பட்டுட்டான் அப்படின்னா அங்க வரக்கூடிய ஒரு சின்ன பிணக்கு தான் இந்த உலகத்துல ஏற்படுற துன்பங்கள் எல்லாம். அப்ப அங்க ஏற்படக்கூடிய அந்த பிணக்கு தான் வியாதின்றது, அதுதான் வாழ்க்கையில சிக்கலாகவும் வருதுன்ற. அப்ப இறைநிலைய நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா உணர்ந்த பிறகு நானும் அதன் வழியே அதுக்கு ஒத்து உதவியமாக வாழக்கூடிய அளவுக்கு நான் வந்துடுவேன். இந்த இடத்துலதான் மனுஷனோட வாழ்க்கை முழுமை பெறுகிறது, அமைதி பெறுகிறது சொல்றேன். அந்த வகையில குருவோட இந்த ஒரு உணர்வு, அவர் எப்படி இந்த இறைநிலையை உணர்த்தினார், அது எவ்வளவு சிறப்பானது, அது எவ்வளவு அவசியமானது, அது எவ்வளவு பெருமையுடையதுன்றத நாம உணர்றதுக்கு பெரிய விளக்கத்தெல்லாம் போட்டு அவரை நம்மளை குழப்பவே இல்லை. ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலமாக எப்படி அவங்க முன்ன சொன்ன கதைகள் அது அன்னைக்கு அவங்களுக்கு தேவையா இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, உங்க அறிவெல்லாம் உச்சத்துல இருக்கு, உங்களுக்கு இன்னும் அது கதைகள் வேணுமா, அது இருக்கட்டும், ஆனாலும் அதுல இருந்த உண்மை உணர்வை நீங்க உணர்ந்து இன்று நீங்க எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்றத நீங்க தான் ஸ்தாபிக்கிறீங்க. அப்ப எந்த மதமா இருந்தாலும் எந்த பக்தி மார்க்கமா இருந்தாலும் அதுல அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நாம உணர்ந்துட்டோம்னா அந்த இறைநிலை எல்லாருக்கிட்டையும் இருக்கு, என்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்கு, அது அறிவா இருக்குதுன்றத உணர்ந்துட்டு அந்த இறைநிலையினோட அந்த ஆற்றலாக ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மனிதனையும் உணரக்கூடிய அளவுல வந்துட்டோம் அப்படின்னா யாராவது யாருக்காவது துன்பம் செய்வாங்க, நமக்கே கூட நம்ம துன்பம் செய்ய மாட்டோம். ஸோ அந்த வகையில இன்று குரு இந்த காந்த தத்துவத்தை இந்த கதைகள் சொன்னது, மதங்கள் வந்தது, எத்தனையோ நூல்கள் வந்தது, இது எல்லாமே எந்த கருத்தை சொல்ல வந்தது, எந்த கருத்து இங்க மறைக்கப்பட்டு விட்டது, எந்த கதை மட்டும் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத எவ்வளவு அழகா நமக்கு ஒரு சின்ன காந்த தத்துவத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லா தோற்றத்துக்கும் காரணமா இருக்குதுன்ற இந்த உண்மையான கருத்தை நீங்க உணர்ந்து உங்க சாபத்தை நீங்க போட்டிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இதெல்லாம் பொய் கதைகளை சொல்லி உண்மையை மறைச்சு அதை சொல்ல தெரியாம அவங்க என்ன விளங்கினாங்களோ அதை மற்றவங்களுக்கு விளக்கிட்டு போய் சலிப்பின்றி உண்டு சாபம் ஏற்றார். ஆனா அந்த சாபத்தை நாம ஏற்க வேண்டாம்.
ஏன்னா நமக்கு அவர் உண்மையை விளக்கி இருக்காரு. சோ இந்த உண்மையை எல்லோருக்கும் விளக்கும் ஒரு ஒளி விளக்காக நாம குருவுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அம்மா, அண்ணா அம்மா, வாழ்க வளமுடன்.